தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் மிகவும் அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கின்றோம் அவுஃப் ஹனீஃப் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொன்னதை போன்று, ஏற்கனவே நாங்கள் அறிவித்ததை போன்று, அவுஃப் ஹனீஃபா சசி விஜயவரத்ன அல்லது சசி விஜயேந்திர அவுஃப் ஹனீஃபாவாக மாறிய கதையை நாங்கள் சொல்லப் போகின்றோம். எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த சசி விஜயேந்திரர் இப்படி தமிழ் பேசுறார், இவர் ஒரு சிங்களம் தானே? உண்மையிலேயே உங்களுடைய இயற்பெயரே சசி விஜயேந்திர தானா, அல்லது உங்களுடைய உண்மையான பெயர் அவுஃப் ஹனீஃபா? அந்த ஆரம்பத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர், உங்களுடைய குடும்பம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஒரு முஸ்லீம், என் பெயர் முஹம்மது அவுஃப் ஹனீஃபா. ஆனால் திரைப்படத்துக்காக பேரை கொஞ்சம் மாற்றிக்கொண்டேன். அதுதான் சசி விஜயேந்திரா. அதாவது உங்களுடைய சொந்த இடம், நீங்கள் பிறந்தது, சொந்த ஊர் கல்ஹின்ன. எந்த கிரேட் ஒன் படித்தது கல்ஹின்னேல அல்மனார் மகாவித்யாலயத்தில். அதுக்கு பிறகு பதுல்ல இந்த வாப்பா இரிகேஷன் ஆஃபீஸில் தான், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சார். அப்போ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்குள்ள கொஞ்சம் அங்கே அலங்கால போகிறது. நீ அப்போ அந்த வகையில் முதல்ல தர்மதூத மகாவித்யாலய பதுல்லையில் படித்தேன். அதுக்கு பிறகு மிச்ச காலமாக கிரேட் சிக்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஜாயிரா கம்பலையில் தான் படித்தேன். சிங்கள மொழி மூலம், சிங்கள மொழி. அதனால் நேர்கள் கொஞ்சம் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சசி விஜயேந்திரவை பொறுத்த மன்னிக்கவும் அவுஃப் ஹனீஃப் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சிங்கள மொழி மூலம் படித்தவர். அவர் நடித்ததும் சிங்கள திரைப்படங்கள், வாழ்ந்ததும் சிங்கள பேசுகின்ற சமூகத்தின் மத்தியிலே. ஆகவே அவர் சிங்களத்தில் தான் தன்னால் கதைக்க முடியும், தமிழிலே கதைக்க கஷ்டம் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் அவரை வற்புறுத்தி, இல்லை நீங்கள் தமிழில் பிழையில் கதைத்தாலும் பரவாயில்லை, இந்த நிகழ்ச்சி மிக மிக பிரயோசனம் மிக்கதாக இருக்கும் மக்களுக்கு என்பதன் காரணமாக நாங்கள் அவரை தமிழிலே கதைக்க வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் தமிழில் ஏதாவது பிழையாக கதைத்தாலும் பரவாயில்லை, இந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு பிரயோசனம். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கின்றேன், அப்படி படித்ததற்கு பிறகு நீங்கள் நேரடியாக சினிமா துறைக்கு தான் சென்றீர்கள், அது வேறு ஏதாவது தொழில் செய்தீர்களா? இல்லை, சினிமா தொழில்னு சொன்னால் இப்படி தான் முதல்லேருந்து, இப்போ உங்களை இந்த கேள்விக்கு முதல்லேருந்து நான் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் படித்து கொண்டிருக்க போல கொஞ்சம் கிளாஸஸ் போகிற வகையில் கொஞ்சம் படங்கள் பார்க்குறது கூட, அப்படி இப்படி அம்மாக்கு வாப்பக்கு தெரியாமல் படங்கள் பார்த்து அப்போ அப்படி போயிட்டு இருக்க போல அடைக்குது. நான் செஞ்சா என்னன்ற ஒரு ஆசை, ஒரு துணிவு அப்படி வந்துச்சு. அப்போ அதில் அந்த ஆசை வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து, அதோடு நான் கம்பல் ஜஹிராலேருந்து வாப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டது கிளம்பு. அப்போ அங்கே கொழும்புக்கு போய்த்தோடனே சில வாய்ப்புகள் கொஞ்சம் ஓப்பனாகி வந்துட்டுது. அப்போ அதில் சிலவங்கள மீட் பண்ணி ஃபில்ம்ஸில் நடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் சரிவர இல்லை. கடைசியில் என்ன செஞ்சேன்னு சொன்னால், நான் சிங்களத்தில் படித்ததுனால எனக்கு சின்னத்துலேருந்தே கொஞ்சம் எழுதுகிற ஆற்றல் கொஞ்சம் இருந்தது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு, சரி ரெண்டு மூணு ட்ராமாஸை பார்த்துட்டு நான் ஏண்ட ஒரு க்ரியேஷன் நான் எழுதி, நானே எழுதி ஒரு நாடகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓன் ஸ்கிரிப்ட் ஓன் டிரெக்ஷன் வித் சம் நியூ ஆக்டர்ஸ் புதிய. ஓ, அப்போ அதுக்கெல்லாம் செஞ்சு ஓப்பன் த ஸ்டேஜ் பண்ணினா, அப்போ அது ஓப்பனிங்லேருந்தே உமா சரியான கவலைப்பட்டு. நான் அந்த கேள்வியை தான் கேட்க போனது, அதாவது நீங்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பின்னணியே வந்தவர், உங்களுக்கு சினிமா துறை மீது அல்லது நடிப்பு துறை மீது ஆர்வம் வருகிறது, வீட்டில் உண்மையிலேயே எதிர்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? கட்டாயம், உமா விருப்பமே இல்லை. உமா அழுது கண்ணீரோடு தான் இப்போ அவ்வளோ கவலைப்பட்டான். பட் அந்த ஆசை எனக்கு உடல்ல எப்படியோ இது செஞ்சாகணும். அப்போ வாப்பா என் ஆசையை கண்டு, சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சு போட்டு அப்படியே விட்டுருங்க அப்படின்ற ஒரு சான்ஸ் ஒன்று தந்தாங்க வாப்பா. அப்போ அதோட நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், இந்த இப்போ இந்த ஓப்பனிங் கிடைச்சோடனே, அப்போ நான் என்னை நான் ட்ரை பண்ணி கொண்டு இந்த விஷயத்துக்கு இன்னும் கூடுதலாக வேலை செஞ்சு எப்படியோ இதை செய்யணும் அப்படின்றத வச்சு. உங்களுடைய முதல் அந்த நாடகத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல வரவேற்பு இருந்தது. அது உங்களுடைய ஆசை இன்னும் தூண்டியது. ஓ, அது அதால் தான் இன்னும் அது இந்த கூடினது. அந்த டைம் யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடாது, நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது? எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. என்ன பார்க்குறவங்க எனக்கு இன்றைக்கு சொல்லலாம், பார்க்குறவங்க எப்படியும் உங்களை தூண்டிவிடத்தான் செய்வாங்க. அது அவங்களுக்கு தவறு சொல்ல இல்லாது, நாம் தான் அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இன்றைக்கு அதில் விரைவில் அனுப்பாக்கல சரியான கவலையாக இருக்குது.
பட் யூ கான்ட் ஹெல்ப். இன்றைக்கு என்னால் ஒரு வாலிபருக்கோ இன்றைக்கு ஒரு எங்களோட சமுதாயத்தில் இன்னமொத்தருக்கோ ஒரு ஏதோ அதை பற்றி சொல்ல சான்ஸ் ஒன்று கிடைக்கிறேன்னு சொன்னால் அது பெரிய ஒரு சான்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முத்தரை காப்பாற்றி கொள்கிற நோக்கத்தில் அதான் நான் சொன்னேன், சினிமாவினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் ஆழத்தை கண்ட நீங்கள் அதனுடைய அசிங்கங்களை நீங்கள் சொல்ல வந்திருக்கிறீங்க, நாங்கள் அதாவது தெளிவாகவே சொன்னோம். அதாவது இப்பொழுது இப்போ இந்த முதல் ட்ராமா முடிஞ்சிருது, அடுத்த கட்டம் எப்படி நீங்கள் இந்த சினிமாவுக்குள் உள்நுழைகிறீர்கள்? அந்த காலத்திலே அதாவது சினிமாவுக்குள் நுழைவது என்பது ஒரு இலகுவான விஷயம் இல்லை, இப்பொழுது மாதிரி நிறைய சந்தர்ப்பமும் இல்லை. நீங்கள் ஒரு சிறுபான்மையினர் அல்லது முஸ்லீம் ஒருவர், சசி விஜயேந்திரன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு இந்த சினிமாவுக்காக நுழைந்தீர்கள் அல்லது நீங்கள் சினிமா சான்ஸ் கிடைச்சதுக்கு போறதுதான் இந்த சசி விஜயேந்திரன் என்ற பெயர் வந்ததா? எப்படி முதல் படம் கிடைத்த அந்த என்ன முதல் டிராமாவுக்கே நான் என் பெயரை மாத்திக்கொண்டேன், என்ன ஒரு முஸ்லீம் பெயரோட அப்படி போகலாம் போகையில அந்த டைம்ல ஒரு சமூக நோக்கம் இருந்திருக்கிறது ஏதோ ஒரு மூலையில். அதுக்கு பிறகு என்ன ரெண்டா அது அதோட அந்த ஃபர்ஸ்ட் டிராமா முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஐலண்ட் வைட் கம்படிஷன் ஒன்று வந்தது. அந்த ஐலண்ட் வைட் கம்படிஷனில் வச்சு எனக்கு நேத்து முந்தநாத்து தான் தெரியும். நேத்து முந்தநாத்துனா இப்போ ஒரு ஃபிலிம்ஸ்லேருந்து வெளியாகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முதல் தான் தெரியும். இப்போ பிரபலியமான ஆக்டர் ஒன்று இருக்காரு, ஜாக்சன் ஆந்தனி. அப்போ அந்த ஜாக்சனும் கூட அந்த கம்படிஷனில் இருந்திருக்காரு. அவங்க பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க அவார்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போ அந்த ட்ராமாவில் நான் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், பெஸ்ட் டிரெக்டர், இந்த மூணு வேர்டே நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதை பற்றி சொல்லி அவர் ஒரு நாள் என்னோட பேசிட்டு சொன்னார். இப்போ இந்த ட்ராமாக்கு பிறகு நீங்கள் நடித்த அந்த முதல் திரைப்படம் உங்களுக்கு நீங்களாவே அது தயாரிச்சதா அல்லது டிரெக்டர் யார், எப்படி அது அது எப்படி ஹிட் ஆகிச்சு அந்த திரைப்படம்? அதுக்கும் என்ன ஃபர்ஸ்ட் ட்ராமாவில் கொஞ்ச நாள் போகல. இப்போ இது ஆக்ட்ரஸ் மாரி பண்ண வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் ட்ராமா கொஞ்சம் ஓட்டணும்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலாக ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்ல நோக்கத்தில் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் அனுஜா வீரசிங்க எடுத்தோம். அப்போ அவள் எடுத்து இப்போ கொஞ்ச நாள் ட்ராமா செஞ்சு கொண்டு இருக்க போல அப்போ அவவே ப்ரப்போஸ் பண்ணால் வை டோன்ட் வி கோ ஃபார் அ ஃபிலிம். அப்போ அந்த டைமில் வாப்பா துபாயில் வேலை செய்ய போயிட்டு இருந்தார். அப்போ அதுக்கு முதல்ல எவ்வளோ என்ன வரசனாரு, ஆனால் இது அந்த என்னவோ சொல்லுவாங்க தானே லேகியம் இந்த மாதிரி. அப்போ அது அந்த ஆசைக்கு கொல ஒன்று அதை விட்டுட்டு இந்த மட்டும் வேறு எதுவுமே அது கண்ணை மறைச்சிடும், எல்லாம் மறைச்சிடும், கம்ப்ளீட்டாக மறைச்சிடும். இன்றைக்கு சில விஷயங்களை பார்க்கக்கொல அன்றைக்கு என்ன கண் மறைச்சது பரவாயில்லைன்னு நினைக்கிது, ஏன்னா இன்றைக்கு பார்க்கக்கொல ரொம்ப பயங்கரமாகிக்குது. நீ அதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக இந்த விஷயத்தை சரியாக செஞ்சுக்கொள்ளணுமன்ற நோக்கத்திலேயே அதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் வாப்பாக்கு நான் எழுதினேன், ஓகே ஐம் ரெடி டு கம். அப்போ வாப்பா நினச்சேன் நான் வேலை செய்ய வரேன், சல்லி சம்பாதிக்க வரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உள் நோக்கம் வந்து இல்லை, ஒரு படம் செய்யணும்ன்ற நோக்கம், ஒன்று மட்டும் செஞ்சால் சரி போதும், போதும் அந்த எண்ணம் இருந்தது, அதுதான் இருந்தது அந்த ஆசைக்கு ஒன்று சரி செய்யும். அப்போ சரின்னு சொல்லி அங்கே போயிட்டாச்சா, போயிட்டு சம்பாதிச்சு சல்லி சேர்த்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் திருப்ப வந்தேன். இப்போ வரக்குள்ள திருப்ப அனுஜாக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், ஐ எம் கமிங், லெட்ஸ் டூ த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படியோ அந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணினோம். ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ புதிய மியூசிக் டைரக்டர்லாம் போட்டு எல்லாம் சூப்பர்பாக ஹிட் ஆச்சு. அது முதல் எப்படின்னு சொன்னால் ரிலீஸ் பண்ண கூட ரிலீஸ் பண்ணின நாள் ஃபர்ஸ்ட் அந்த சொல்லுவாங்க ப்ரீமியர் ஷோ, முதலாவது முதல் நாள் ஷோ ப்ரீமியர் ஷோவுக்கு அப்போ ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, நானும் போயிட்டுருக்கேன். அப்போ நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறேன், ஒருத்தரை என்ன கவனிக்கிறாங்களே இல்லை, கணக்கெடுக்காம இருப்பாங்க, கவலையாகவும் இருந்தது, அடே இவ்வளோ எல்லாம் செஞ்சு ஒருத்தரும் பார்க்குறாங்க பேசுகிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி அப்போ எல்லாம் பேசிட்டு அப்போ போயிட்டு அது முடிஞ்சோடனே அப்போ நானும் திருப்ப வேலைக்கு போயிட்டேன் துபாயில். அப்போ அதுக்கு பிறகு இது ஒரு தேர்ட் வீக்லேருந்து ஃபிலிம் திரும்ப பிக்கப் ஆகிடுது, பிக்கப் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி ஹண்ட்ரட் டேஸ் ஓடி. அப்போ ஹண்ட்ரட் டேஸுக்கு எனக்கு கட்டாயம் வர சொன்னாங்க இங்கே அந்த ஹண்ட்ரட் டேஸ் செலிப்ரேஷன் செலிப்ரேஷன். அப்போ ஏழாண்டு சொல்லி கொண்டிருந்தது, கடைசியில் பரவாயில்லைன்னு வந்தேன். அது வந்தால் வந்து தம்பியும் கூட வீட்டிலேருந்து காரில் போயிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்தா ராக்ஸியில் சரியான ஃபுல் ஆஃப் க்ரௌட் நிறைஞ்சிருந்தது. அப்போ நான் அந்த அந்த சிட்டுவேஷன் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அது அந்த டக்குன்னு காரை லாக் பண்ணிட்டேன். அப்போ தம்பி சொல்லி அந்த அளவுக்கு சனக்கு விட்டோம், அந்த சனத்தை கண்ணே பயந்துட்டேன். அப்போ தம்பி சொன்னார், தானா லொக்க எடுத்துருங்க இல்லாட்டி காரை பிரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி.
அப்போ திருப்பி லொக் எடுத்துட்டேன். அப்போ லொக் எடுத்தது தான் தெரியும், அதோட கதவு திறந்து அப்படியே என்ன தூக்கி மேலால ரோட்டில் இருந்து, உங்களுக்கு தெரியும் கோல் ரோடுக்கும் பாக்ஸுக்கும் எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, 200 மீட்டர் தூரம். அந்த டிஸ்டன்ஸ் நான் கீழே படவே இல்லை, எல்லாம் மேலால தான் அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி மேலே போயிட்டாங்க. இது நடந்தது எத்தனை ஆண்டிலே? இது வந்து 83. ஆனால் இப்போ நீங்கள் 85 நீங்கள் 94 ஒன்பதாவது வருஷத்தில் மோஸ்ட் பாப்புலர் ஆக்டராக, அதாவது மிக பிரபல்யம் வாய்ந்த ஒரு நடிகராக நீங்கள் தெரிவாகிறீங்க அந்த 9 வருட காலப்பகுதி. அந்த 10 வருடங்களுக்குள் நீங்கள் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை நான் நினைக்கிறேன் 65 சொல்லி சரியா? நான் நினைக்கின்றேன் அந்த 10 அல்லது 9 வருடங்களுக்குள் 65 திரைப்படங்களை நடித்தது என்பது ஒரு சாதனை இலங்கை சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட. இப்போதான் முக்கியமான கேள்விக்கு நான் வரேன். உங்களோட ஆரம்பத்தை சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிரபலியமாக இருந்தீங்க, உங்களை அதாவது அந்த டைம் இவரை அழைத்திருக்கிறார்கள். எனக்கு இந்த கதையை சொன்னது வந்து பிரபல சிங்கள சினிமாவினுடைய பிரபல நடன இயக்குனர் நந்தகுமார் அவர்கள் ஒரு முறை சொன்னார், சசி விஜயேந்திரவை சொல்லுவார்கள் அந்த காலத்திலே இலங்கை கமல்ஹாசன் என்று சொல்லி, இருவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் புகழின் உச்சம், இனி இலங்கை சினிமாவிலே இதற்கு மேல் உச்சத்துக்கு போக முடியாது என்கின்ற அளவுக்கு இருக்கிறீர்கள். 94 மிக பிரபலியமிக்க அதாவது விருதையும் பெறுகிறீர்கள். ஆனால் 95 நீங்கள் திடீரென்று இந்த சினிமாவிலிருந்து விலகுகின்றீர்கள். குறிப்பாக பீக்ல இருக்கிற ஒருவர் எவருமே விலக மாட்டார்கள், அதாவது சான்ஸ் கிடைக்காமல் அல்லது அவர்கள் நட்டம் அடைந்துதான் இந்த துறையிலிருந்து வெளியேறுவார்கள். உங்களுக்கு நினைத்திருந்தால் 94 அடுத்து 2000 அந்த 6 வருடத்திற்குள் வேணால் 100 படம் நடித்திருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உங்களுடைய புகழ் உச்சத்தில் இருந்தது. ஆனால் 95 நீங்கள் இந்த சினிமாவுக்கு விடை கொடுக்கிறீர்கள். என்ன நடந்தது? அல்ஹம்துலில்லாஹ், அது என்ன கட்டித்தனம் இல்லை, அது அல்லாஹ் எனக்கு தந்த பெரிய ஒரு நேமத். ஏன்னா என்னால் நினச்சி கூட பார்க்கல, அது அந்த நிலைமையிலிருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் இன்றைக்கு கூட நினைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அந்த சக்தியை அந்த அந்த ஒரு உணர்வை தந்தான், அது தந்தது. நான் நம்புகிறேன் வந்து முதல் என்ற உம்மோட துவா, உம்மா அழுது அழுது துவா செய்வாங்க, அப்போ அந்த ஆசையில் அது விளங்காமல் நான் நடந்து கொண்டேன். ஆனால் அவங்க உடையில் துவா செஞ்சு கொண்டே இருந்தாங்க, அவங்க நம்பினாங்க அல்லாஹ் கட்டாயம் எனக்கு ஒரு வழியை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. அதோட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறான் தானே, நீங்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக நடந்துக்கிற இல்லாட்டி நான் அண்ணினை வச்சு உங்களை திருத்த வேணும்னா திருத்துவேன் அப்படி. அப்போ அல்லாவால் எதுவும் செய்யலாம். அப்போ அந்த முறையில் அல்லா ஒரு என்ற வைஃபை கொண்டு வந்து சேர்த்தான், அவங்க ஒரு அண்ணிய. ஆம், அது அந்த சப்ஜெக்ட் நான் கேட்குறேன். அதாவது உங்களுடைய மனைவி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நீங்கள் வந்து சினிமாவில் அதாவது இஸ்லாத்துக்கு விரோதமான சினிமா துறையிலே இருக்கின்றீர்கள். ஆக இருவரும் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே இஸ்லாம் இருப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லவே இல்லை. அதிக அளவு அக்கறையில் ஒரு பெண் உங்களை திருமணம் முடித்து உங்களை திருத்தினார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான விஷயம். இஸ்லாத்தை பற்றி தெரியாத மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பெண் உங்களை திருமணம் முடித்து சினிமாவில் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் மாறுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லா இருக்கும். உண்மையில் அது அந்த நேரத்தோடு சொன்ன மாதிரி, அது உம்மோட துவா, அல்லாஹ் ஏதோ ஒரு வழியை சமைச்சான், அல்லாஹ் அந்த வழியில் அதை என்னை திருத்துறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சான். என்னை வைஃபாக இருக்கிறவங்க எப்படியோ அந்த டைமில் ஒரு ஒருத்தரோட பழகுறன்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு விளங்கிச்சு கல்யாணம் கட்டுறன்னு சொன்னால் இவங்க தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொன்னால் ஓகே, இந்த கேஸ் நீங்கள் இஸ்லாத்துக்கு வர விருப்பம்னு சொன்னால் ஐம் ரெடி டு கெட் மேரிட் டு யூ. அப்போ அந்த இடத்துல வச்சு அவன் ஒரேடியாக சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு விளங்க வச்சு அது ஓகேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இஸ்லாத்தை படிக்க வச்சேன். அப்போ படிக்க வச்சதுக்கு பிறகு அந்த டைமில் எப்படியும் யாராவது எனக்கு ஆக்டிங் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் கூட கோபம் வந்துடும், கோபம் வரும் அவ்வளோ ஒரு பட்டு வெரி ஆனால் வைஃப் என்ன அந்த நல்லா அறிஞ்சிருந்தா அதில் எப்படின்னு சொன்னால் அவள் அந்த படிக்கிற விஷயங்களை வச்சு கொஞ்சம் ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வருவேன். வந்து இஸ்லாத் இப்படியாமே சொல்லி ஒரு இடத்துல வச்சு ரைட் தட்ஸ் இட் யூ ஹாவ் டு லீவ் இட்.
அந்த இடம் நீங்கள் உச்சத்தில் இருக்கிற இடம். அப்போ சொன்னாங்க, சரி இப்போ இப்போ நாங்கள் நிறுத்திக்கொள்வோம் இல்லையா, இது ஹராம்ன்றது இப்போ நல்லாவே விளங்குது தானே அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு கோபம் வர, உங்களுக்கு அது எப்படி இருந்தது? நீங்கள் அதுதான் அதுதான் அப்போ உண்மையில் அவ எப்படி அந்த அல்லாஹ் அவக்கு அந்த சக்தியை கொடுத்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு என்ன கொண்டாந்து இப்போ அந்த நிலைமையில வச்சு அவள் இந்த சொன்னோடனே உண்மையில் சொன்னால் ஐ வாஸ் ஃப்ரீஸ் ஃபார் சம்டைம்ஸ். கொஞ்சம் அப்படி இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் விளங்குதில்லை. கடைசிக்கு நான் சொன்னேன், சரி கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கிறதுக்காக நான் வைஃப்ட்டு சொன்னேன், ரைட்டு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் ஒன்று தொடங்கிட்டு இதை விட்டுருவோம் விட்டுருவோம். அப்போ அடுத்த கேள்வி வைஃப் கேட்டால், அல்லாஹ்வை நம்பிக்கை இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுறது? உடனே இன்ஃபார்ம் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அந்த நான் சைன் பண்ண எக்ரிமெண்ட்ஸ் ஒரு 10 போல் இருந்தது. அப்போ அந்த 10லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணி அப்போ அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணேன், ஒரு 1 இயருக்குள்ள முடிச்சுக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நான் வெளியில் போயிடுவேன், நான் ஸ்ரீலங்காவில் இருக்க மாட்டேன் சொல்லி. அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புதுசாக வாரம் எடுத்து ஒன்றுமே சைன் பண்ணல. அதோட ஸ்டார்ட் பண்ணது தான் அல்லாஹ்வோட கிருபையோட. அதாவது உங்களுடைய திருமணம் நடந்தது இப்போ 94 அல்லது 95 மாநில அப்படியா? 96 அந்த 95 96 நீங்கள் அந்த விஷயத்தில் கூட எங்களோட உமா யாது வருது. உமா ஒரு கன்வெர்ட் கேர்ள் ஒன்றுக்கு சரின்னு சொல்கிறது நம்பவே இயலாத விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை சொன்னோடனே இன்னும் கூட நம்ப இயலாது. சரி பாப்பா கூட்டிட்டு போய் விஷயம் இப்படி இப்படித்தான் இது இப்போ இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு விருப்பம் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக சொன்னோடனே சரி பாப்பா கூட்டின்னு வாங்கலே அப்படின்னா. அப்போ அடுத்த நாளே கூட்டிக்கணும் வந்தது. அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு அடுத்து கல்யாணம் முடிச்சு. அதாவது உண்மையிலேயே நான் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. எங்கள் சினிமா துறையிலிருந்தும் சரியா, இப்போ சினிமாவில் நீங்கள் நிறைய காதலிச்சிருப்பீர்கள், சினிமாவிலே காதலுக்கு மதம் இல்லை கண் இல்லை அப்படியெல்லாம் சொல்லி நடித்திருப்பீர்கள். ஆனால் பர்சனல் வாழ்க்கை வருகின்ற பொழுது சசி விஜயேந்திரன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு நீங்கள் நடித்திருந்தாலும் கூட ஏன் ஒரு மாற்று மத பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாம் தானே? நீங்கள் இஸ்லாத்துக்கு ஏன் அவரை அழைத்தீர்கள்? அதாவது நீங்கள் படம் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா அங்கினிக்கு தான் உண்மையிலே இது நல்ல ஒரு கேள்வி. ஒன்று கேள்வி ஒன்று சொன்னால், இது த பேசிக் த ஃபவுண்டேஷன். இப்போ ஒரு தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு சரியான ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எந்த உலகத்துக்கு பெய்த்தாலும் கூட ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய அந்த மனத்தை ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தருவான். எங்கட கட்டித்தனம் இல்லை. இன்றைக்கு அல்லாஹ் கிருபையோட இப்போ நாங்கள் இப்போ எனக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க. எங்களால் செய்ய என்னாலேயோ என் வைஃபாலேயோ செய்ய வேண்டிய ஒன்றும் இல்லை. சில தண்டிப்பு மட்டும்தான், அது கம்ப்ளீட்டாக அல்லாஹ் இடத்துக்கு பாரம் கொடுத்தோன்னே அவன் அது மாதிரி அழகான முறையில் வளர்த்து ஒரு முக்கியமான அவண்ட ஒரு அடியானாக வளர்த்து கொள்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அதாவது நீங்கள் அதாவது 18-20களிலே சினிமாவுக்கு வந்தாலும் அதற்கு முன்னர் உங்களுடைய உமாவும் வாப்பாவும் உங்களிடமிட்டு அந்த அடித்தளம் இஸ்லாமிய அடித்தளம் அந்த ஒரு பெண்ணாக நான் நடிகனாக இருந்தாலும் ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த இஸ்லாம் அடியிலிருந்திருக்கிறது. அது சரியான நேரத்தில் டச் ஆகி வந்ததுதான் முக்கியமான காரணம். அது உங்களுடைய உமா பாப்பா செய்த விடயம். அப்ப இதன் மூலம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு பெற்றோர்களும் அதாவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை பெற வேண்டும் இல்லையா, தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படைகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டாயம் என்ன. இப்ப முதல்ல பேரன் செஞ்சதை விட இன்றைக்கு பேரன் செய்யக்கூடிய விஷயங்கள் மிச்சம் வைக்குதுன்னு சொன்னால், இப்போ முத ஒரு படம் பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் தியேட்டருக்கு போகணும், சல்லி கொடுத்து தியேட்டருக்கு போகணும். ஆனால் இன்றைக்கு எப்படின்னு சொன்னால், வாப்பட உம்மட முன்னுக்கு வாப்பவோடே உம்மோடையும் பேசிக்கொண்டே படம் பார்க்குற நிலைமையோண்டு ஃபோனை முன்னுக்கு வச்சு கொண்டு இருந்தால் அங்கால் இருக்கிற நமக்கு வாப்ப கொண்டு தெரியாது, ஒரு தேவையான விஷயம் ஒன்று செய்கிறான்னு சொல்லி வைக்கலாம். பட் அப்படி ஒரு வாய்ப்புன்னு இன்றைக்கு இருக்குது. அப்படி இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் கிருபையோட முஸ்லீம் பிள்ளைகள் கட்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. உண்டு, நாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும். அடுத்தது எங்களோட பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன தேவை எதுன்றதை பார்த்து அது மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னு சொன்னால் தேவையானதை எல்லாம் 100க்கு 100 அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது இல்லை. அது தேவை இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு முறையாக சொன்னோம்னு சொன்னால் அல்லாஹ் கிருபையோட விஷயங்கள் லேசாக வரும். அதாவது குறிப்பா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சொல்வார்கள், அது உலகத்தில் இருக்கிற ஒரு சுவர்க்கம் என்று மாற்று மதத்தவர்கள் சொல்வார்கள். அதிலே
மது, மாது, பணம், புகழ், பிரபல்யம் எல்லாமே கிடைக்கும். அதாவது ஒரு சுவர்க்க வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அதை எப்படி விட்டீர்கள்? அதாவது அதை லேசாக விட முடியாது. நீங்கள் சொன்னதே 100க்கு 200 உண்மைதான். ஆம், ஒரு இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருந்தால் அது அதுதான். அங்கே தான் நான் இருந்தேன். ஆம், அல்ஹம்துலில்லாஹ், அங்கே இருந்து கூட உண்மையான சொர்க்கம் எங்கன்றது அல்லாஹ் காட்டினான், எனக்கு காட்டினான். அதுக்கு நான் வாழ்க்கை, என்னை வாழ்க்கை முடியும் வரையும் சுஜூதில் இருந்தால் கூட போதாது. அவ்வளோ ஒரு இன்றைக்கு நான் நினைக்கல, எனக்கு கனவு சும்மாவது இதில் இந்த நான் இருந்த இடத்துல பற்றி ஒரு டெசிமல் பாயிண்ட் கூட எனக்கு கவலை இல்லை, நான் அங்கேருந்து வந்துட்டேன்னு சொல்லி. நான் இன்றைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கும் அன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அகசை புலவை, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம். அன்று உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், கனவு உலகம் உங்களை தூக்கிக்கிட்டு சென்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நான் உங்களை பேட்டி காணவேன் என்பதற்காக நான் சில விஷயங்கள் உங்களை பற்றி தேடினேன். உங்களுக்கு புனித மக்கா நகருக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் வந்து கஹபத்துல்லாவை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? அங்கு போயும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. உங்கள் கண்ணீரிலே, அதாவது மலமல என்று கண்ணீர் வருகிறது உங்கள் கண்களிலே. கஹபாவை எப்படியாவது பார்த்திட வேண்டும் என்று சொல்லி அந்த சம்பவத்தை கொஞ்சம் நேர்களோடு பகிர்ந்து. சுபஹானல்லாஹ், நீங்க இப்ப சொல்ல கொள்ள கூட எனக்கு மேலெல்லாம் புல்லரிக்குது. நான் எவ்வளோ நன்றி செலுத்தணும்னு சொல்லி எனக்கு விளங்குதில்லை. அல்லாஹ் பெரியவன், அவனால் எதையும் செய்யலாம். நாம் அவனுக்கு எவ்வளோ நெருங்கணுமோ அவ்வளோ நெருங்கி நாம் இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு குறையுமே விளங்காது. அல்லாஹ் அவன் எல்லாத்துக்கும் போதுமானவன். அப்போ நான் மக்கத்துக்கு போயிட்டு கபத்துல்லா முன்னுக்கு சிலவங்க அழுகிறேன் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் போகிறடியே நினைப்படியெல்லாம் கேள்விப்படக்கலாம் எனக்கு நினச்சிதாலே. எனக்கு படத்தில் கிளிசரின் போட்டு கூட கண்ணீர் எடுக்கிறது கஷ்டமாயிருந்தது. எப்படியப்பா சும்மா கண்ணீர் எடுக்கிற கண்ணீர் வார அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு சரி போம் பிரித்து. இப்போ அந்த கபத்துல்லா ஃபஸ்ட்டுக்கு அந்த கீழே குடிக்கணும், அந்த மௌலவி சொல்லுவாங்க, கீழே பார்த்துட்டு வாங்க ஒரு ஏரியா கபத்துல்லாவை கண்டோடனே இதுவாக கருமோன்னு சொல்லி அப்போ கீழே பார்த்துட்டு போயிட்டு கபத்துல்லா கண்டோடனே சுபஹானல்லாஹ், அங்கே ஒன்றும் இல்லை, அப்படி மலை மலை மலைன்னு கண்ணீர் தான் கொட்டிச்சு. அந்த அங்கே வச்சு என்னென்ன விஷயங்களில் நாம் தவறான வழியில் போய்த்தோமோ அவ்வளவும் அல்லாஹ் திருப்ப யாது வர வச்சு அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கக்கூடிய அழகான ஒரு நிலைமை உண்டு அங்கே வச்சு எனக்கு கிடச்சிது. அதே நேரம் அதுக்கு பிறகும் 2-3 தினம் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். இந்த வேளையில் நீங்கள் அந்த தௌபா என்று சொன்ன விஷயம் காரணமாக நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இப்பொழுதும் கூட நீங்கள் தினமும் நீங்கள் கடந்த கால வாழ்க்கைக்காக தௌபா செய்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கட்டாயம் அது செஞ்சுதான் ஆகணும். ரசூலுல்லாவே ஒரு நாளைக்கு 75-100 தினம் தௌபா செஞ்சாங்க. நாங்கள் யார்? நாங்கள் அது மாதிரி 100 மடங்கு செஞ்சாலும் போதாது. இந்த அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்பேன், அது உங்களை ஹர்ட் பண்ணுறதா நீங்கள் நினைத்து விடக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறினதாக இருக்கும். நீங்கள் முழுமையாக இந்த துறையை வெறுத்து வந்து இப்பொழுது ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பலருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக இருக்கின்றீர்கள். ஆனாலும் நீங்கள் நடித்த சில திரைப்படங்கள் இன்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகின்றன, சீரிகளில் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது உங்களிடம் அந்த ரைட்ஸ் இல்லாததன் காரணமாக தடுக்க முடியாமல் இருக்கும். சிலவர் யோசிப்பார்கள், இவர் ஏன் இதை இவ்வளவு பேசுகின்ற, இவர் இதை ஏன் தடுக்காமல் இருக்கின்றார் அப்படின்னு நேரலுக்கு சந்தேகம் வரலாம் இல்லையா? கட்டாயம் அதில் அதுக்கு சொல்லணும்னு சொன்னால் உண்மையில இப்படித்தான் நெகட்டிவ்ஸ் எடுக்கணும். ஆம், இப்போ நான் நடித்தது மட்டும்தானே ஒரு 2 படம் நாங்கள் தயாரித்தது. அதை கூட நான் வெளியே வந்ததோட ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். அப்போ இப்போ அதை எடுத்து சுடணும். சுடணும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் எடுத்து சுடணும் ஃபுல்லாக. அப்படி சுடுறேன்னு சொன்னால் இன்றைக்கிற நிலைமையில் கோடிக்கணக்கு சல்லி வேணும். நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லை. அது இன்னும் ஒரு விஷயமும் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் திரைப்பட கொடுத்தாலும் அந்த ரைட்ஸை சுடுவதென்றால் தரமாட்டாது என்று அவர்களுக்கு அது பதிவுகள்.
சில ஏனென்றால் இப்போ எங்களுக்கு அது ஹராமாக இருந்தாலும் கூட மாற்று பந்த சகோதரர்களுக்கு சில நீங்கள் நினைத்த சில திரைப்படங்கள் அது வரலாற்று பதிவுகள், அவற்றை எடுத்து அளிக்கவும் முடியாது, அதற்காக அதை ஒளிபரப்பாமல் செய்ய இருக்கவும் முடியாது. அது தொடர்பில் மக்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சந்தேகம் வரும், அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். அதாவது இவ்வளவு பேசுகின்றவர் ஆனால் படம் போகிறதையே இவர் தடுக்காமல் இருக்கிறாரு. ஆனால் தடுக்க முடியாது, உண்மையில தடுக்கிற ஆசைக்குது, ஆனால் அதுக்கான விஷயம் செய்யறது சட்டரீதியாக இலங்கையில் இருக்கின்ற திரைப்பட கூட்டத்தாபன சட்டத்திற்காமைய அதாவது அது முடியாது. பொழுதுபோக்கு சட்டத்துக்கு முடியும், உங்களால் உங்களுடைய சொந்த படமாக இருந்தாலும் கூட அதை அளிக்க முடியாது. நான் சொல்லத்தை விட விளங்குது, நான் ஊடகத்தில் நான் மக்களுக்கு சொல்ற விஷயத்தில் நான் ஊடகத்தில் இருக்கின்றவனின் அடிப்படையில் அவை அனைத்தும் பதிவுகள், அதாவது அவை அனைத்தும் சுவடிக்கூடத்திலே வைக்க வேண்டிய, அதாவது சொல்வா சுவடிக்கூடம் என்று தமிழிலே சொல்வோம் நாங்கள், அது அந்த சுவடிக்கூடத்திலே வைக்க வேண்டிய பதிவுகள். ஆகவே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவற்றை அளிக்க முடியாது. அதே போன்று இப்ப சில உங்களுடைய அதிகளவான திரைப்படங்கள் சுயாதீன தொலைக்காட்சியும் ரூபாய் கூட்டுத்தாபனமும் அவர்கள் அதை ரைட்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அவர்கள் அதை ஒளிபரப்புகின்றார்கள், அதையும் உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் இறைவனுக்கு அது தெரியும் தான், அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த வேளையில் இன்னமொரு விஷயமும் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னதை போன்று இந்த சினிமா உலகம், நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர்க்கம் அப்படியெல்லாம் நான் சொன்னேன். நீங்கள் சினிமா உலகத்தை விட்டு வந்த அந்த ஒரு சில வருடங்களில் உங்களே, அதாவது தயாரிப்பாளர்கள் பார்ப்பார்கள் பிரபல்யமான நடிகர் யார், அவரை போட்டால்தான் காசு காண முடியும் என்று சொல்லி உங்களை நிறைய, அதாவது திருப்பி உங்களை மனதை மாற்றுவதற்கு முயற்சித்திருப்பார்கள், அல்லது உங்களை மீண்டும் இழுப்பதற்கு முயற்சித்திருப்பார்கள், அப்படியான நடவடிக்கைகள் இடம்பெற்றது, அதை நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள்? எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை தான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி என்றால் சிலவங்க உண்மையில் ஒரு ஜென்ட்மன் வேலை ஜென்ட்மன் மாதிரி வந்து பேசி திருப்ப வர சொன்னாங்க. பட் நான் ஏலன்னு சொல்லி விளக்கப்படுத்தி சொன்னோன்னே அதை விட்டுட்டாங்க. ஆனால் சிலவங்க என்ன இது தாடி தானே, இது இன்னைக்கு வலிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம் தானே, விஷயத்தை முடிச்சுட்டு எங்களுக்கு ஆக்ட் பண்ணி முடிஞ்சது, திருப்ப உங்களுக்கு தாடி வச்சுக்கொள்ளலாம் தானேன்னு சொல்லி ஒரு நான் சொன்னேன். இல்லை இந்த தாடியை வெட்டேன்னு சொன்னால் என்ன கழுத்தை வெட்டினா தான் தாடி வெட்டி போடுவேன், இல்லாட்டி உங்களுக்கு வெட்ட இயலாது அப்படின்னு சொல்லி அதை விளங்கப்படுத்தி சொன்ன. இப்படித்தான் நான் இன்னைக்கு வச்சு இந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தது இப்படி இன்றைக்கி கண்மணி ரசூலோட சுன்னத்துகளை பேணி என்னால் ஏண்ட மாதிரி மேக்சிமம் அந்த லைனில் அந்த அந்த வழியில் போகணுமென்ற ஆசையோடு தான் வந்தேன். இப்போ அந்த வழியில் போக தொடங்கினதுக்கு பிறகு அதுலேருந்து திருப்ப வெளியே வர்றதுக்கு நான் எப்படியுமே ரெடி இல்லை, ரெடி இல்லை. என்ன அவ்வளோ காலமாக தெரிஞ்சோ தெரியாமலோ வேறு வழியில் போயிட்டேன். போயிட்டு அதில் அது கம்ப்ளீட்டாக நூற்றுக்கு நூறு போலி, இட்ஸ் அ போகஸ், அந்த இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் அ போகஸ் திங். அப்போ அதை அப்படி ஒரு நிலைமையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு திருப்ப அதில் போயிட்டு ஒரு அடி வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு சதத்துக்கு புண்ணியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது உங்களுக்கு இந்த அழைப்பு தொல்லை தாங்க முடியாமல் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி, அதாவது கொழும்பிலிருந்து வெளியே வந்து இன்னும் ஒரு இடத்திலே இருந்து தவிர்த்து கொண்டதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாலு வருஷம் கம்ப்ளீட்டாக டெலிஃபோன் நம்பர் ஒன்று கொடுக்காம யாருக்கும் ஒளிஞ்சி தான் இருந்தேன். அப்போ தம்பிகிட்ட டெலிஃபோன் நம்பர் கேட்டு தம்பிக்கு ஏஸ் வாங்கலாம், உனக்கு தெரியாதா நானும் டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி. பட் அப்படி கொஞ்சம் நியாயமாக கஷ்டப்பட்டு தான் அதுலேருந்து வெளியே வந்தேன். அதுலேருந்து வெளியே வந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது, இதற்கு நீங்கள் மிக வெளிப்படையாக பதில் தர வேண்டும். ஆஹா, அதாவது சிங்களத்திலே சிங்களம் என்பதை விட, அதாவது இந்த இப்பொழுது இருக்கின்ற சினிமா துறையானது அல்லது இந்த இசைத்துறையானது இலகுவாக இருக்கிறது. அதாவது ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால், ஒரு மியூசிக் ட்ரெக் இருந்தால், ஒரு பாடலை செய்து அதனை யூடியூபிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பக்கூடிய மிக இலகுவான ஒரு வழி வந்திருக்கிறது. அதிகளவான முஸ்லீம் இளைஞர்கள் இந்த துறை மீது இப்பொழுது ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சிலரை கண்டு கதைத்த பொழுது சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர் என்ன செய்தார்னு கேட்டால் அவர் மாடலிங் செய்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நான் ஒரு சாங் செஞ்சு கொண்டிருக்கிறேன், வீடியோ சாங்ஸ் அஃபாஸ்னானா, நீங்கள் எனக்கு இது ஐடிஎனில் போட்டு தாரீங்களா, இப்படியெல்லாம் கேட்டாங்க. இந்த துறைக்கு இப்படி போகின்றார்கள், அதன் மீது இருக்கின்ற கவர்ச்சி காரணமாக. நீங்கள் இந்த துறையிலே இருக்கின்ற அத்தனை ஆழங்களையும் கண்டவர், இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறீங்க? மிச்சம் கவலை ஆகிக்குது. என்னால் ஒரு ஒரு இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லக்கொள்ள எனக்கு என்ன ஸ்டார்ட் அது வந்தது. நானும் அந்த காலத்தை அப்படித்தான் ஆசையாக, இதில் இவ்வளோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், இவ்வளோ நலவு இருக்கும், எல்லாம் நினச்சி தான்
நானும் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கு அப்படி நானும் கேள்விப்பட்ட சில பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்ளன்னு சொல்லி, ஆனால் அதில் காணக்கூடியது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கோ, நீங்கள் ஒரு சாங் உண்டு விஷுவலைஸ் பண்ணி அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? காசு கிடைக்குதா? பாப்புலரிட்டி கிடைக்குதா? அது முத மாதிரி இன்றைக்கு இப்போ இன்றைக்கு பண்டிகை ஃபில்ம் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஆக்டர்ஸ் பேர் யாவது இருக்குது? வாராங்க போகிறாங்க, வாராங்க போகிறாங்க. அப்போ அது அது உண்டு நிலை நிற்கக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு சதத்துக்கு புண்ணியம் இல்லாத விஷயம் ஒன்று செய்கிறத விட இன்றைக்கு சில சில பிள்ளைகள் ஷாருக் கான் மாதிரி தலை வர்றாங்க, முடிவு முடி வர்றாங்க, இல்லை இன்னும் ஒரு ஆக்டரை மாதிரி கல்சன் போடுறாங்க, ஷர்ட் போடுறாங்க. பட் அது போடுறதுல எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகுது இல்லை. இன்றைக்கி நாங்கள் அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசூல்லா காட்டின மாதிரி எங்களோட எங்களோட ஹோல் மாடல் வந்து ரசூல்லா வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் உண்டு. அல்லாஹ் மனத்தில் நிம்மதியை தாரான். இப்போ நான் இன்றைக்கு அந்த இடத்துல ஈந்தா இன்றைக்கு எங்கேயோ போயிருந்தது, ஆனால் அதை விட சந்தோஷமாக இன்றைக்கு நான் ஆகிக்கிறேன். உண்மையான சந்தோஷம், உண்மையான சந்தோஷத்தில் இன்றைக்கு பிள்ளை குட்டிகளோட பிள்ளைகளோட வைஃபோட ஃபுல் ஃபேமிலியோட அழகான முறையில் எல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று தந்து கொண்டிருக்கிறான். அப்போ அப்படி அப்படி ஒரு சந்தோஷத்தை விட இந்த டெம்பரரி விஷயங்கள் எதுக்காக? டெம்பரரியான இந்த இப்போ இது இதில் செய்கிறவங்களுக்கு விளங்கும் கட்டம். இப்போ உங்களுக்கு நல்ல விளங்கும், நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு நல்லாவே விளங்கும். இதில் சல்லி சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ லேசு இல்லை. அப்போ அதுக்கு போக வேண்டிய இடம் மிச்சம் தூரம். அடுத்தது பாப்புலரிட்டியும் அவ்வளோ லேசாக சம்பாதிக்கல. இன்றைக்கு சிச்சுவேஷன் வேற கிடைக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னத்தை எடுத்து நடந்தோம் சொன்னால் அதுக்கான கூடி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினோம்னு சொன்னால் முழு உலகத்தை விட எங்களுக்கு நன்மை கிடைக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூட ஏன் நாங்கள் அதை செய்யாமல் சும்மா அடுத்தவங்களோட விஷயங்களில் சும்மா ஒரு ஆசைக்காக? இன்றைக்கு அல்லாஹ் எங்களை இந்த துனியாவுக்கு அனுப்பிக்கிறது வந்து ஒரு டெஸ்ட். ஆம், ஜஸ்ட் அ டெஸ்ட், பரீட்சை. பரீட்சை அப்போ இன்றைக்கு ஒரு செல்வமே சும்மா ஒரு ஓ லெவல் டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஓ லெவல் எக்ஸாமுக்கு நாங்கள் படிக்கிறோம். ஏது படிக்கிறோம்? மிச்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், பாஸ் பண்ணணும். என்னத்துக்கு பாஸ் ஆகும்? அதில் எங்களுக்கு விளங்குது, அடி இதில் பாஸ் பண்ண இவ்வளோ இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் செய்யுதுன்னு சொல்லி. ஆனால் அதை விட இந்த வாழ்க்கையை விளங்கணுமே நாங்கள் முஸ்லீம்ன்ற வகையில். எல்லாம் எவ்வளோ அழகான விதத்தில் இன்றைக்கு ஓ லெவல் எக்ஸாமுக்கு படிக்கக்கூட சிலபஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்காங்கள நாம் எல்லாம் படிக்கணும், அதை மனத்தில் வச்சுக்கிறோம், எல்லாம் செய்யணும். எல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் எல்லாம் ஒன்றுண்டா ஒன்றுண்டா ஒரு ஒரு கட்டளையாக தந்து நீங்கள் இப்படி இருங்க இப்படி வாழுங்க, இது செஞ்சால் நல்லவோ இது செஞ்சால் சரியில்லை, அது மட்டும் செஞ்சுட்டு நிற்கல. எல்லாம் எங்களோட கண்மணி ரசூலுல்லாஹ் அனுப்பினான் இந்த துனியாவுக்கு அனுப்பி அவங்கள வாழ வச்சு அவங்கள எங்களை ஒரு ஒரு இன்றைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் கூட ரசூல்லா இப்படி இதுக்கு இப்படி தான் ரிப்ளை பண்ணாங்க, அது ரசூல்லா இப்படி தான் இந்த விஷயத்தில் முடிவு செஞ்சாங்கன்ற வகையில் எங்களுக்கு எங்களுக்கு நல்ல அழகான முறையில் ஹதீஸுகளையும் தந்து ரசூல்லாட வாழ்க்கையை வாழ்க்கை வழிமுறையை நல்ல அழகான முறையில் எங்களுக்கு தந்திக்கு போல ஏன் எங்களுக்கு இதில் படிக்கக்கூடிய பெரியசாக படித்து பாஸ் பண்ணக்கூடியது ஒன்றும் இல்லை. இதுகள் எடுத்து நடந்தோம் முடிச்சுன்னா எங்களோட முடிவு எவ்வளோ அழகான முடிவு ஆகிக்கு. இந்த வேளையில் அதாவது நீங்கள் சொன்னது மிக உண்மையான ஒரு விஷயம், இப்பொழுது யார் வேண்டுமாக இருந்தாலும் பாடல் செய்யலாம், அது எந்த தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்புவது இல்லை. நீங்கள் சொன்னதை போன்று அதிலே லாபம் அடைய முடியாது. நான் ஒரு ஊடகத்தில் இருப்பதன் காரணமாக நான் சொல்கின்றேன், எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது 7-8 பேர் வருவார்கள் சிடியை தூக்கி கொண்டு. நாங்கள் எதையுமே போட மாட்டோம், எல்லாம் டஸ்ட்பினுக்கு தான் போகும். உண்மையாக அதுதான். அதே மாதிரி சிலர் ஃபோட்டோ ஷூட் செய்து கொண்டிருப்பார்கள், அதாவது ஃபோட்டோ ஷூட் செஞ்சு ஏதாவது அதுவும் வெப்சைட்களிலே போட்டுக்கொண்டு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி காசும் கிடைக்காது, ஆனால் பாவமும் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல பாவமா? நான் மிஸ் பண்ணிட்டேன், பெரிய பாவமே அதுக்கு. அப்போ ஏன்னா அந்த பாவத்துக்கு அந்த நஷ்டத்தை அடையணும். பாவம்ன்றது நஷ்டம், அடுத்த பக்கத்தில் பெரிய நஷ்டம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சுபஹானல்ல குறைஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படணும்ன்றது இன்றைக்கு நாங்கள் உலமாக்கல்ல மூலமாக அறிஞ்சுக்கொள்ளோம். ஆனால் இது அது ஒரு சுபஹானல்ல இல்லை, இது ஒரு 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 ஃபோட்டோகிராஃபை போட்டேன்னு சொல்ல அதை விட எத்தனையோ மடங்கு பெரிய பாவமே. ஆம், அதுவும் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் அல்லது சில வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது பெண்களோடு, அந்நிய பெண்களோடு, அதாவது
கட்டி பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் உங்களிடம் சொன்னேன், வெளிப்படையாக கதைக்க வேண்டும் என்று சொல்லி, இதை வேறொருத்தரை வந்து இதை கேட்க முடியாது. ஏன்னால் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்ற ஒருவர், உங்களிடம் தான் இதனுடைய பாரதூரங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த நேரத்திலே உண்மையிலேயே சைத்தான் வந்து நிறைய ஹராம் செய்ய ஏற்படக்கூடிய வழிகள் அதுதானே சொன்னேன். இந்த துனியால் ஒரு சொர்க்கம், சொர்க்கம் இல்ல அது நிச்சயம், ஆனா சொர்க்கம் ஈந்தா அதுதான் இடம். ஆனால் அந்த இடத்துலேருந்து வந்ததுக்கு பிறகு உண்மையில் இப்போ எனக்கு சின்ன, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேள்விப்படக்கல சரியான கவலை, ஏன் விளங்கி கொள்கிறாங்க இல்லைன்னு சொல்ல கவலை. சிலர் சொல்கின்றார்கள், நல்ல சினிமா இருக்குது தானே, நல்ல சினிமா மூலம் சமூகத்தை திருத்த முடியும் தானே. நான் உங்களிடம் கேட்கின்றேன், நல்ல சினிமான்னு இருக்குதா? எனக்கு தெரிஞ்ச வகையில் என்ன அப்படி ஒன்றும் இல்லை. என்ன இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல கத்தர்லேருந்து ஒரு ஸ்ரீலங்கன் தான் பேசி இஸ்லாமிக் ஃபில்ம் ஒன்று செய்வோமே அப்படின்னு இஸ்லாமிக் ஃபில்ம் ஒன்று செய்வோமேன்னு சொல்லி எனக்கு பேசினார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி ஒரு ஃபத்துவா ஒன்று இல்லை, இஸ்லாமிக் ஃபில்ம் உங்களுக்கு செய்யலும்ன்ற ஃபத்துவா எனக்கு இல்லை. அப்படின்னா முக்கியமான உலமாக்கள்கிட்ட கேட்டு ஃபத்துவாவை எடுத்து அது ஓகேன்னு சொன்னால் கட்டாயம் இஸ்லாத்துக்காக நான் எதையும் செய்வேன். என்னென்று சொன்னால், இப்பொழுது யூடியூபில் சென்றாலும் கூட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருகிறது, இஸ்லாமிய விடயங்களை மையப்படுத்திய ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதே மாதிரி சிலர் சொல்வார்கள், ஈரானிய திரைப்படங்களை பாருங்கள், அது எந்த அளவுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறது, இப்படியெல்லாம் சொல்வார்கள். நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி அப்படித்தான், இப்படியான கன்செப்டிலே நீங்கள் அறிந்திருக்கின்ற துறையிலே இஸ்லாத்தினுடைய தஹ்வா பணியை எடுத்துக்கொள்வதற்கு அதாவது வழிமுறைகள் இருக்கிறதா, அது சாத்தியமாகுமா என்பதை தான் நான் கேட்கிறேன். என்னென்று சொன்னால், அங்கும் காக்கின்றார்கள் ஆண்களையும் பெண்களையும், இதிலும் ஆண்களையும் பெண்களையும் காட்டினால் கருத்தை விட காட்சி தானே முக்கியம். அந்த அதனால் அதை தான் கேட்குறேன் நான். இப்போ உண்மையில் நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச மட்டும்னு சொன்னால் அப்படி ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறதுக்கு இல்லை. யார் எப்படி சொன்னாலும் ஒரு ஹராம் இல்லாத ஒரு படம் இருக்குதா? ஆமாம், அதுதான் நான் கேட்க வரேன். அப்போ அது இல்லைன்னு சொன்னால் அதில் நலவொன்று இல்லை. ஆம், எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு கதை அதுதான். சினிமா கூடாதான் சொல்வார்கள், சினிமா ஹராம், ஆனால் சில நல்ல படங்களை நாங்கள் பார்க்கலாம், பார்த்து இது இதில் படிப்பினை பெறலாம் என்று சொல்வார்கள். நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்ததால தான், சினிமா மூலம் படிப்பினைக்கா சினிமா தயாரிக்கிறார்கள்? உண்மையை சொல்லணும் வேணும், அதாவது அதில் படிப்பினை பெறலாமா? சல்லிசம் வரைக்கும் தான் சினிமா செய்கிறாங்க. படிப்பினைக்குன்னு சொல்லி சினிமா செய்கிறது நான் கேள்விப்பட்டில்லை. ஏதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் வச்சுப்பாங்க, இல்லாட்டி மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஒன்று இல்லாமல் ஒரு படம் ஒன்று செஞ்சதாக நானும் கேள்விப்பட்டில்லை. குறிப்பாக இன்னும் ஒரு விஷயமும் இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது, குறிப்பாக இந்த முஸ்லீம்களை வழிக்கெடுப்பதற்காக பல மறைமுக திட்டங்கள் இருக்கிறது. அது யூதர்களுடைய திட்டமாக இருக்கலாம், அல்லது இலுமினேட்டிஸுடைய திட்டமாக இருக்கலாம். இவ்வாறான திட்டங்களினுடைய, இவ்வாறான சக்திகளினுடைய ஊடுருவல்கள் கூட இந்த துறைக்குள் புகுந்து நல்ல படம், இஸ்லாமிய படம் என்பதை வெளிக்காட்டக்கூடிய சான்றுகள் இருக்குது. அஃப்கோர்ஸ், அப்படி செய்கிறதுக்கு இருக்காங்க, அப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாங்கள் எப்படி இன்றைக்கு நாங்கள் நல்ல படம்னு சொல்கிறது என்ன, ஆன் வாட் பேசிஸ் நல்ல படம்னு சொல்கிறது? நாங்கள் இந்த உலக அறிவில் தான் ஒரு நல்ல படம்னு சொல்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய முறையில் பார்க்கக்குள்ள நல்ல படம்னு சொல்கிறது எப்படி, எப்படியோ கொஞ்சம் படத்துக்கு நல்ல நல்ல படம்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ அது அதாவது இஸ்லாத்திலே திரைப்படம் செய்யலாமா கூடாதா என்று இதுவரைக்கும் எந்த விதமான ஃபத்வாக்களும் இல்லை, அப்படி எந்த ஃபத்வாவும் உலமா சபை வெளிவரவும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல கருத்துக்களை வைத்து இஸ்லாமிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு பக்கம் அப்படி இருக்கிறது. இப்பொழுது அதாவது இந்த இந்த சினிமாவினுடைய இந்த கட்டமைப்பு, அதாவது அது மக்களை ஒரு ஈர்த்து இருக்கிறது சரியா? அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலே 8 மணியிலிருந்து 9 மணி ஆகினால் முஸ்லீம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும். இப்பொழுது எல்லா தொலைக்காட்சி, எல்லா முஸ்லீம் நிகழ்ச்சி யாரும் கேட்கிறது இல்லை, எல்லா தொலைக்காட்சிகளிலும் இந்த ட்ராமாஸ் அதுதான் போய்கொண்டிருக்கிறது. இதை கட்டி போட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இதனுடைய பாரதூரமான விளைவுகள் சமூகத்தில் அல்லது குடும்ப கட்டமைப்பில் எந்த மாதிரியான பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்தும் என்று சொன்னால், நீங்கள் சினிமாவில் இருந்தவர் என்பதன் காரணமாக நான் உங்களிடம் இதை கேட்கின்றேன். இது சரியான டேஞ்சரஸான விஷயம் ஒன்று தான். இன்றைக்கு உலமாக்கள் சொன்னாங்க, டிவி பாவிக்காதீங்க, வீட்டிலேருந்து டிவி எடுத்து போடுங்க. அப்போ எங்களோட மிச்சம் பேர் சொல்கிறது வந்து நியூஸ் பார்க்குறேன், நியூஸ் பார்க்குறேன்னு சொல்லி முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, நியூஸுக்கு இடையில் இன்னும் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்,
அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கக்கூடிய நிலைமையிலே இருக்குது. பிள்ளைகள் எங்களை விட பிள்ளைகளுக்கு பார்க்கக்கூடிய நிலைமையிலே இருக்குது. நாங்கள் இவ்வளவு தான் ஒரு தாய் தகப்பனுன்ற வழியில் நான் என்ன பண்ணிச்சு பிள்ளைக்கு எது கூடாதோ அதுலேருந்து நாமளும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிள்ளைக்கு பள்ளிக்கு போயிட்டு தொழுங்கோன்னு சொல்லும் போத நாம் போகணும். ஒரு ஒரு பிள்ளையோட ஹீரோ வந்து வாப்பா, அப்போ அதுக்கு பிறகுதான் நான் ரசுல்லான்னு மாற்றணும். அவங்க சின்னத்தில் கொஞ்சம் சொல்லி 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 ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய இப்போ எங்கட ஹீரோ ரசுல்லா ரசுல்லா அதுதான் எங்கட இது மாடல். அவங்களோட மாடலில் நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் ஒன்று அழகாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும், அடுத்தது சுண்ணத்தான முறை எவ்வளோ பெரிய நன்மை. சுபஹான் அல்லாஹ். இப்போ அந்த வகையில் நாங்கள் தாய்தாப்பான்ற வகையில் அவங்களுக்கு எது நல்லமோ அதை செய்யணும், எது கூடாதோ அதுலேருந்து நாங்களும் விலகி நிற்கணும். அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும். அடை இது செய்யக்கூடாது, பாப்பா செய்கிறார் இல்லை நாங்கள் செய்யக்கூடாது. அதே நேரம் எல்லா இடத்துல துவாக்கணும் பிள்ளைய பிள்ளையில உள்ளத்தை சீராக்கித்தான் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இந்த வேலைகள் இந்த சில டாக்குமெண்ட்ரிஸ் தயாரிப்பார்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக, அப்படியான விஷயங்களும் நீங்கள் தவறு என்று சொல்கிறீர்களா? அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக தயாரிக்கப்படுகின்றவைகள் அப்படி ஒரு விஷயத்தில் அது சரியான முறையில் செஞ்சாங்கன்னு சொன்னால் அது தவறுன்னு சொல்லலாது. அவேர்னஸ் கட்டாயம் இஸ் நெசசரி, அது எங்களுக்கு தேவை. அப்போ அதில் கூட அந்த நான் எளிய சொன்னே ஒரு அந்த மார்க்கெட்டிங்ன்றத பூத்தாமல் செய்ய செஞ்சு கொண்டோம்னு சொன்னால் ஆண் பெண் கலப்பு இல்லாமல் அதில் ஒரு தவறாக காண்டதுக்கு ஒருத்தருக்கு காண்டதுக்கு முடியாது. இப்பொழுது இந்த சினிமா துறையிலே தான் இந்த சினிமா துறை முஸ்லீம்களை குறிப்பாக தீவிரவாதிகளாக காட்டுவதிலே மிக மிக முக்கிய பங்கு வைத்தது. ஆரம்பத்திலே ஆங்கில திரைப்படங்களில் முஸ்லீம்களை டெரரிஸ்டாக காட்டினார்கள், பிறகு ஹிந்தி தமிழ் திரைப்படங்களில் காட்டினார்கள், இப்பொழுது சிங்கள திரைப்படங்களிலும் அந்த நோக்கம் அந்த இது சென்று கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம், அதாவது இந்த யூதர்களுடைய டச், இதன் மூலம் அதாவது இந்த சினிமா மூலம் ஒரு முஸ்லீம்களை பிழையாக காட்டுகின்ற முயற்சிகள், இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தை பார்க்கிறீர்கள்? நீங்களும் ஒரு திரைப்படத்திலிருந்து வந்தவர் என்ற அடிப்படையில் இது எவ்வளவு தூரம் அந்த இப்போ நீங்கள் சொல்ற சப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் அதுக்கு பூந்திக்குதுன்னு சொல்றது என்னால் நூற்றுக்கு நூறு செல்ல இயலாது. ஆனால் எதாக இருந்தாலும் இன்றைக்கு திரைப்படம் ஒன்று எடுத்துக்கொண்டா அது முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு காட்டக்கூடிய நிலைமை அளிக்கும், அது அவங்களோட ப்ரோக்ராம் எப்படின்றது தெரியாது. பட் மெயின் ரீசன் அவங்க சல்லி சல்லி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஏதோ ஒரு ஹாட் நியூஸ் ஒன்று எடுப்பாங்க முஸ்லீம்களுக்கு இப்படி இப்படி அட்டாக்ஸ் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லக்கொல்ல. அப்படி ஒரு சப்ஜெக்டை பிடிச்சாங்கன்னா இது நல்லா படம் நல்லா ஓடும், நல்லா சம்பாதிக்கலாம்ன்ற நோக்கம் தான் அவங்களோட எனக்கு தெரிஞ்ச வகையில் அதுதான் அவங்களோட மெயின் டார்கெட். நீ அதோட உள்ளுக்கு இன்னும் எப்படி வச்சுக்கிறாங்கன்றது என்று சொன்னால், உங்களுடைய முந்திருந்த உங்களுடைய உருவமும் இப்பொழுது இருக்கிற உருவம் முழுக்க முழுக்க வித்தியாசம். சில நேரங்களில் உங்களோடு சினிமா துறையில் இருந்தவர்கள் சரி உங்களுடைய ஏனைய நண்பர்கள் இருக்கலாம், அன்று பார்த்தவரா இப்படி நீங்களும் தாடி வைத்திருக்கலாம், அவர்கள் தாடி வைத்தவர்கள் என்றால் சில வேளைகளில் தீவிரவாதி, நீங்களும் தீவிரவாதி ஆகிட்டீங்களா, அப்படியெல்லாம் கேட்டு ஏதாவது சந்தர்ப்பங்கள் அல்லது உங்களை பார்த்து இந்த ஏன் இந்த தோற்றத்துக்கு வந்தீர்கள் அப்படியெல்லாம், அதாவது உங்களுக்கு மைனஸ் ஆக கதைத்த விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? அல்ஹம்துலில்லா, எனக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ராக கொள்ள இருந்ததை விட இன்றைக்கு நான் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த இது சொல்லுங்கள் இப்பொழுது இருக்கிற, அதாவது கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லை நான் கேட்குறேன் வந்து, அதாவது உங்களை கண்டவர்கள் யாரும் அதாவது தாடி வைத்திருக்கிறீங்களே நீங்கள் ஏன் இந்த பக்கத்துக்கு போனீங்க அப்படியான கேள்விகள் அவர்கள் அவர்கள் மத்தியில் சந்தேகம் இருந்தானே, நீங்கள் விட்டுட்டு போனது இப்போ நீங்கள் நேர்கள்கிட்ட சொன்னீங்க, அதே மாதிரி இப்போ சிங்கள நண்பர்கள் கேட்கின்ற பொழுது இந்த நிலைமை அவர்களுக்கு எடுத்து சொன்ன சம்பவங்கள் இருக்கிறதா? ரைட். இப்போ அவங்க எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ பேர் கண்ணுடைய இப்போ மீட் கிட்டத்தில் ஃபில்ம் ஒன்று ஷூட் பண்ணதுக்கு ஃபில்ம் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் வந்திருந்தாங்க, அது கண்டு கூட அந்த முத தராத ஒரு கண்ணியத்தின் தாரங்களை ஒழுங்கி எனக்கு இது வரைக்கும் மைனஸ் பாயிண்டில் பேசல யாருமே கிடைச்சில்ல. எல்லாரும் புதினப்பட்டு பார்க்குறாங்க, அடையுது நீயா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எஸ் உத்தர நான் இப்படி ஆகணும்னு சொல்லி ஒரு நீயத்தை வச்சோம்னு சொன்னால் அப்படி ஆக முடியாமல்ல. எவ்வளோ பெரிய தவறு செய்வனாயிக்கலாம், ஆனால் நாம் அல்லாஹ்வை நம்பி
நாம் இப்படித்தான் வாழணும்னு சொல்ல முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களோட அந்த நீயத்து சரியாக வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால் அது கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன் அந்த கேள்வியின் உங்களிடம் கேட்டேன்னு சொன்னால், எங்கள் சமூகத்திலும் கூட ஒரு கதை இருக்கிறது, கொஞ்சம் தாடியை கூட வைத்து விட்டால் அடுத்தவர்கள் பிழையாக பார்ப்பார்களே, இவர்கள் எங்களை தீவிரவாதியாக யோசி பார்ப்பார்களோ என்கின்ற சிலர் யோசிக்கின்றார்கள். நான் ஏன் உங்களிடம் கேட்டேன் என்றால், நீங்கள் அதாவது நீங்கள் தான் சரியானால் முந்தி, அதாவது உங்களிடம் இரண்டு பக்கம் இருக்கிறது, கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன் என்பது போல உங்களுடைய கடந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அப்போ கடந்த வாழ்க்கையிலிருந்து பார்த்தவர்கள் இந்த அதாவது அவர்கள் சினிமாவில் இருக்கின்றவர்கள், அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று நடித்திருப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள் உங்களை உங்களை எப்படி ஒரு நோக்கத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? மல்டிமீடியா கோர்சஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஒவ்வொரு இடங்களிலையும், இது எந்த அளவுக்கு இதன் எங்களுடைய சமூகத்துக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதாவது இது இந்த மல்டிமீடியா கோர்சஸை படிப்பது நல்லமா, அல்லது சமூகத்துக்கு பிரயோசனமா, இதன் மூலம் சமூகத்துக்கு நல்லது செய்ய இயலுமா அப்படின்ற மாதிரியான விஷயம்? மல்டிமீடியான்றது அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சில சில எங்களோட சட்டங்கள் இந்த தவிர்த்து அந்த அடுத்த பக்கம் போகிற விஷயங்களில் விட்டு எங்களுக்கு கவனமாக செய்யலாம். அதுக்கு யூ ஹேவ் டு ஹேவ் அ பிக் ஸ்ட்ரென்த், அந்த ஒரு கண்ட்ரோல், தன்னை தானாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் தான் அதை செய்யலாம், இல்லாட்டி அதுக்கு போகவா நாம். ஏன்னா அதில் மல்டிமீடியா செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது, எங்களுக்கு தேவையான விஷயங்களை மீக்குது, அதே நேரம் அதுலேருந்து தவிர்த்து கொள்ள விஷயங்களை மீக்குது, அதை மிச்சம் கவனமாக செஞ்சுக்கொள்ள. என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், இன்றைக்கு உலக படிப்பு கட்டாயம் உலக படிப்பு தேவையில்லைன்னு யாருக்கும் சொல்ல இயலாது. உலக படிப்பு கட்டாயம் தேவை. ஆனால் அதே நேரம் உலக படிப்பை படிப்போட மார்க்க படிப்பும் படித்து மார்க்க படிப்பையும் படித்து கொண்டோம் மனுஷன்னா, அந்த உலக படிப்பில் செய்ய ஒரு டாக்டர், ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு இன்ஜினியர், அது மார்க்க படிப்போடு அதையும் செஞ்சு கொண்டோம் மனுஷன்னால், அதை எப்படி எங்களோட மார்க்கம் சொல்லுது, எப்படி ஒரு டாக்டருக்கு மார்க்கம் சொல்லிருக்குது? அப்போ அவங்க ஒரு இஸ்லாமிக் டாக்டராக இருப்பாங்க. அப்போ அவங்க செய்த அந்த தொழிலை வச்சு அவங்களுக்கு சரியான நன்மை தேட ஒரு கதை சொல்வார்கள். இந்த முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் சொல்கிறார்கள், இப்பொழுது திரைப்படங்கள் வருகிறது, இதிலே ஆபாசங்கள் தான் நிறைந்திருக்கிறது, ஆகவே திரைப்படத்தை பார்ப்பதற்கு மக்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ரேடியோ திரைப்படத்தை பார்க்காதீங்கன்னு சொன்னால் அவங்க பார்க்க மாட்டாங்க, அதனால மாற்று திரைப்படங்களை நாங்கள் கொடுக்கணும், முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், இப்படியெல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். சரியா, இது உங்களுடைய பார்வையில் இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டிய விஷயம் சில விஷயங்களுக்கு இதுதான் இல்லைன்னு இல்லை. ஆனால் திரைப்படத்தை அதுக்கு கம்பைன் பண்ண இயலாது, அதுக்கு அதை பற்றி பேசுகிறது கஷ்டம். என்னால் திரைப்படம்ன்றது எங்களுக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போகிறது, நாங்கள் ஒரு புள்ளே வளர்க்கக்கூடிய நிலைமையில் அந்த ஒரு புள்ள பெருசாயினோடனே திரைப்படம் எங்களுக்கு பார்க்கலுமா இயலதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு, அது புள்ள எங்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமைங்க நாங்கள் பிள்ளையை வளர்த்துக்கொண்டோம்னு சொன்னால் இருக்கிறத எப்படி நாங்கள் அங்கே ஒரு முள்ளு தேவையில்லை, முள்ளு தேவையில்லை. நல்ல மிகச்சிறந்த பதில். அதாவது இப்போ இது உண்மையிலேயே டாப் ஆன்சர், அதாவது மிகச்சிறந்த ஒரு பதில். அதாவது நான் எதிர்பார்க்கல, நீங்கள் இப்படி ஒரு பதில் ஒன்று வர முடியல. நான் சொன்னது வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் எனக்கு தந்த ஒரு வழியில் நான் என்ன பிள்ளைகளை வளர்த்தேன். இன்றைக்கு என் மகன் இப்போ கிட்டத்தட்ட ஐடி என்னது வசந்தம் டிவியில் நினைக்காத மாதிரி, நான் இன்டர்வியூக்கு போய்த்த நேரம் இப்போ மகன் ஆஸ்திரேலியாவுக்கு தொழுவிக்கு போய்த்து வந்து ஒரு 2-3 days ஹாஃபீஸ் இல்லையா மகன், அலமதுல்லா, அப்போ தொழுவிக்கு போய்த்துட்டு திரும்ப வந்து ஒரு 3 days தான். அப்போ நான் தனியாக போகிறேன்னு சொல்லி அவரும் வரணும்னு வந்தோன்னே இப்போ அங்கே ஸ்டேஜ் அங்கே அனௌன்சர் தெரிஞ்சோடனே இவர் இப்படின்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிறகு நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே அந்த இன்டர்வியூவில் இந்த கேள்வியை கேட்டோடனே எங்களோட மகன் சொன்னார், மகன் சொன்ன பதில் இது, ஓ என் உமாவும் வாப்பாவும் வளர்த்ததில் எனக்கு அப்படி ஒரு ஆசை வரலை, ஏன்னா அவங்க கேட்டாங்க வாப்பட படம் பார்க்குறதுக்கு ஆசை வரலையான்னு சொல்லி, இன்னும் ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ஆசை, அது வளர்த்த முறையில் அப்படி ஒரு ஆசை வாரத்துக்கு இடம் இல்லாத முறையில் வளர்த்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய எஃப்எம் உங்களை இன்று பேட்டி கலைத்தது இதற்காகத்தான். அதாவது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை
தயார்படுத்தி வைத்திருக்கின்ற விதம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களுடைய உங்களை அழைத்து நாங்கள் முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, நாங்கள் எங்களுடைய கட்டித்தனம் இல்லை என்று கட்டித்தனம் இல்லை இல்லை உங்களுடைய அந்த நீங்கள் உங்களுடைய அந்த குடும்ப கட்டமைப்பு இணையவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் நீங்கள் இருந்த இடம் அப்படி, இப்பொழுது மாற்றமடைந்திருக்கின்ற இடம் அப்படி, உங்களுக்கே இவ்வளவு மாறி உங்களுடைய குடும்பத்தை இவ்வளவு மாற்ற இடமாக இருந்தால் சாதாரணமாக சினிமா துறை இல்லாதவர்களுக்கு இலகுவாக மாற்ற முடியும். அதற்காகத்தான் அதாவது நீங்கள் இந்த மகண்ட விஷயத்தை சொன்னதால நான் கேட்கிறேன். உங்களுக்கு இருக்கிற மகன்களில் எத்தனை அதாவது நிறைய பேர் ஹிஃபில் ஓதுறாங்க நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையோட நாலு மகன் இருக்கு, நாலு மகன்மார் இருக்காங்க. கடைசி அஞ்சாவது அல்லாஹ் கிருபையோட ஒரு மகள் கிடைச்சி உம்மு குல்சூம். இல்லை அந்த மகன்மார்களில் மூத்தவர் ஹாஃபிஸ், அடுத்தவங்க நாலு பேருமே ஓதினாங்க. நான் இப்போ நாலு பேரும் ஆஃபீஸ் ஆகிட்டாங்க. ரெண்டு இல்லை இல்லை மூத்தவர் தான் ஆஃபீஸ் ஆகிட்டாரு, ரெண்டாவது மூணாவது நாளாக இப்போ ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஜுசுகளை பாடமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் நான் நினைக்கிறேன். குர்ஆனில் நிறைய ஜுசுகளை மனம் பாடமாக இருப்பார்கள். அதாவது இது கேட்பதற்கு எனக்கும் புல்லரிக்கிறது. ஏனென்றால் இது சமூகம் யோசிக்க வேண்டும் இல்லையா. சசி விஜயேந்திர என்கின்ற ஒரு நடிகரால் தன்னுடைய பிள்ளைகளை, நான்கு பிள்ளைகளை ஹாஃபீஸ் ஆக்க முடியுமா இருந்தால், ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியாவில் அனுப்பி தொழில் வைக்க முடியுமாக இருந்தால், இதன் மூலம் சமூகம் அதாவது கற்க வேண்டும், ஒரு குடும்பமும் கற்க வேண்டும். எங்களுக்கு தரப்பட்ட நேரமும் நெருங்கிவிட்டது. அதாவது மூன்று மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள், மூன்று ஆறு ஆகிவிட்டது. இறுதியாக அதாவது நேரம் போனது விளங்கவில்லை. இறுதியாக அதாவது எங்களுடைய இந்த சமூகத்திற்கு, முஸ்லீம் சமூகத்திற்கு, ஏனென்றால் இதை மாத்திரையில் மாத்திரமல்ல, இதை நாங்கள் இணையதளத்தினூடாக உலகம் முழுவதும் இந்த எஃப்எம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆண்ட்ராய்டு எப் மூலமும் நாங்கள் இதனை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இளைஞர்களும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், தாய் தந்தையர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மூத்தவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கும். ஏன்னா அவர்கள் தான் கூடுதலாக நடிகர்கள் மீது இந்த அட்ராக்ஷனோடு இருக்கிறவங்க. இவர்கள் எல்லோருக்கும் எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை, இவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் வழங்குகின்ற பதில் என்ன? அல்லாட கருப்பியோட என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லி ஒரு நாலு வார்த்தை அல்லாவை ரசூல்லா பற்றியும் சொல்லக்கூடிய நிலைமை ஒன்று உருவாக்கினதுக்கு உங்களுக்கு மிச்சம் மிச்சம் தேங்க்ஸ். நான் உண்மையில் இன்னைக்கு வாரத்துக்கு என்ன வேலை, இப்போ நான் வந்து சொன்ன என்ன காரணத்தை கொஞ்சம் சொல்லங்கினும் கூட வேலையை விட்டுட்டு கூட வர்றதுக்கு நான் கட்டாயமாக வந்து ஆகணும்னு சொல்லி நினச்சது வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரே கேள்வி பண்ணுற விஷயந்தான், பிள்ளைகள் இப்போ லேட்டஸ்ட் யங்கஸ்ட் யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கு ஆசிரியர்மாருக்கு கொடுக்குற கௌரவம் கொண்டு கொண்டு பேசுகிறாங்க. சில ஆசிரியர்மாருக்கு த்ரெட் பண்ணக்கூடிய நிலைமைகளில் பிள்ளைகளும் இருக்கிறாங்களாம். சுபஹானல்லாஹ், என்னால் நினச்சி கூட பார்க்கல அது இப்படியும் இருக்குதா, எங்களோட சமூகமா இது, எங்களோட சமூகம் அப்படி இருக்க சான்ஸே இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி வழியொன்றை காட்டியே இல்லை. ரசூலுல்லாஹ் காட்டின முறையில் நீங்கள் சரியான முறையில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உண்டு இந்த துனியாவில் உங்களுக்கு நல்ல இடம், அடுத்தது ஆகிரத்துலேயும் நல்ல இடம். அது கட்டாயம் எங்களுக்கு உம்மா வாப்பான்றது சொல்றது, உம்மா வாப்பான்னு சொல்கிறது எங்களோட கைகால் முறியாமல் அழகான முறையில் எங்களை வளர்த்து எங்களோட மார்க்கத்தை சொல்லித்தந்து வளர்த்துட்டவங்களை அவங்களையும் கௌரவிச்சு கொண்டு, அடுத்தது டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எங்களோட தாய் தாப்பன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், அப்படி டீச்சர்ஸுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து செஞ்சால் அந்த படிக்கிற படிப்புலேயும் ஒரு பரக்கத்தாகும். அந்த அந்த அவங்களும் ஒரு அவங்களும் ஒரு வெல்விஷர் ஆகுவாங்க. அப்போ அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் கிட்டத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ கிட்டத்தில் நான் எங்களோட மூணாவது நாலாவது மகன்மார் ரெண்டு பேரும் யக்கீன் ஸ்கூலில் தான் படிக்கிறேன், யக்கீன் மாடல் ஸ்கூலில் குறுநில. அப்போ அங்கே போயிட்டு அங்கே ஒரு பேர டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வச்சு மிஸ் ஃபவுமி ஃபாரூக் சேர்மன் அவர் சொன்னார், அவர் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ப்ரோக்ராம் எனக்கு போயிட்டு நேரம், அங்கே இந்த வருஷம் 108 முஸ்லீம் பிள்ளைகள் ஃபேக்கல்ட்டிக்கு உள்ளுக்கு போயிருக்கு, செலக்ட் ஆகி அங்கே போயிட்டு படித்து கொண்டு இருக்கிறாங்களாம். அதில் ஆகப்பெரிய கவலையான விஷயம் என்னத்துன்னு சொன்னால், 108 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆறு பேர், 102 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள். அப்போ எங்களுடைய சமுதாயம் எங்கே போக போகுது, போயிட்டு இருக்கிறது. இப்போ ஆம்பளை பிள்ளைகள் படிக்கணும், அது படிக்கிறத தாய் தாப்பனம் எப்படியாவது திண்டிச்சு அவங்களுக்கு மார்க்கத்தையும் உலக படிப்பேன் ரெண்டையும்
படிக்க இப்போ இன்றைக்கு ஜாயிரால கூட உங்களுக்கு ஜாயிரா பள்ளியில் ஹிஃபில் நடக்குது, பார்ட் டைம் ஹிஃபில் நடக்குது, காலையில் ஸ்கூலுக்கு வரலாம், பார்ட் டைம் ஹிஃபிலுக்கு போயிட்டு பிள்ளைக்கு. உங்களுடைய உங்களுடைய மூத்த மகனும் நான் நினைக்கிறேன் ஜாயிரா ஹிஃபில் மதரசாவில், ஜாயிரா ஹிஃபில் மதரசாவில் தான் ஹிஃபில் முடித்தது. அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு 22 ஜூஸ் ஹக்கானியால் ஓதினார். அதுக்கு பிறகு இங்கே அவர் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் பண்ணாலும் இங்கே திருப்ப வீட்டிலேருந்து வந்து இங்கே தான் முடித்தார் அலாலோகிராஃபியோட. இனி அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு மார்க்கத்தையும் துனியா படிப்பையும் ரெண்டையும் சரியாக செஞ்சுக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி. அப்போ அவங்களோட பிள்ளைகள் எவ்வளோ அழகாக எங்களோட சமுதாயத்தில் வாழ்வாங்க. அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கல. இது ரெண்டு படிப்பும் ஒன்றுக்கு செஞ்சுக்கொள்ள இயலும்னு சொன்னால் அதுதான் கிடைக்கிற ஆக பெரிய வெற்றி. உண்மையில் என்ன கனவும் வேறு ஒன்றும் இல்லை. நான் 4 மகன்மார்க்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் உலக படிப்பையும் படிங்கோ, குர்ஆனையும் படிங்கோ, படித்து எப்போவோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையோட ஒரு நாளைக்கு ஒரு மதரசா செய்யணும். எப்படின்னு சொன்னால் உலக படிப்பும் மதரசாவும் இது ரெண்டும் எங்களை சமுதாயத்துக்கு தேவை. கட்டாயம் இப்படி ஒன்று தொடங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, எல்லாம் உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு தேவை. இன்றைக்கு ஹக்கானியால் பாருங்க, ஹக்கானியா தஸ்கரேல யூசுப் முஃப்தி அவங்களோட தம்பி லரிஃப் மௌலவி, லஃபீர் மௌலவி. அப்போ அங்கே உலக படிப்பு வைக்குது, குர்ஆன் ஹாஃபிஸ் ஆலிம் ஆகிறதுக்கும் அதுக்கான ஏற்பாடு கிடைக்குது. யக்கீன் மாடல் ஸ்கூலில் ஹிஃபுல் செய்கிறதுக்கும் வைக்குது, அதே நேரம் உலக படிப்பு. அது மாதிரி இந்த எங்களோட முஸ்லீம்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே அந்தந்த அப்படி ஒரு அப்படி ஸ்கூல்ஸ் வந்துட்டுதுன்னு சொன்னால் எங்களோட சமுதாயத்துக்கு பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது. அதே நேரம் இந்த ஸ்கூல் வாரது மட்டும் இல்லை, நாங்களும் இப்படித்தான் எங்களோட பிள்ளைய படிக்க வைக்கணும், ஒரு உற்சாகம் வைக்கணும். கஷ்டம் கஷ்டம் பண்ணால் இன்றைக்கு சரியான ரெண்டையும் படிக்கிறேன்னு சொன்னால் சரியான இட்ஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ் பண்ணுறது கட்டாயம் கஷ்டம்தான். அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்றுக்கு போகிறதுக்கு சரியான முறையில் கஷ்டப்பட்டோம்னு சொன்னால் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். அது அச்சீவ்மெண்ட் எல்லோரும் இருக்கிறப்போட. அதே நேரம் பொம்பளை பிள்ளைகளும் கூட இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் அந்த ஆக்டர்ஸ் மாதிரி, அதாவது இப்போ தமிழ் குறிப்பாக அதிகமான ஒவ்வொரு சினிமா ஹீரோக்களை தங்களுடைய கனவு நாயகன்களாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. சிஸ்டர்ஸ், யூ ஆர் இன் அ ராங் ட்ராக், அப்படி நினைக்காதீங்க. அதில் எல்லாம் போலி, அது பொய். உண்மையான எங்களோட ஆயிஷார் அலி அல்லாஹன் அவங்க எவ்வளோ அவங்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக வாழ்ந்திக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களோட இப்போ உங்களுக்கு இப்போ ரீட் பண்ணணுமா, இஷ்டத்தை பற்றி ரீட் பண்ணுங்கள். ஆயிஷார் அவங்களோட பற்றி அவங்களோட வாழ்க்கையை பற்றி வேறு வேறையாக புக்ஸ் இருக்குது. அப்போ அதை எடுத்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க ஒரு ஆசை உண்டாக்குங்க. நான் வாழணும் ஆயிஷார் அலி அல்லாஹன் மாதிரி, நான் வாழணும் கதீஜா அலி அல்லாஹன் மாதிரி, அப்படி ஒரு ஆசை, ஒரு ஆசையை எங்கள் உள்ளுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அது கஷ்டம் இல்லை. அது அந்த ஆசையை எடுக்கிறது தான் கஷ்டம். ஏ தவிர அது ஆசை எடுத்தோம்னா வாழ்கிறதுக்கு கஷ்டமே இல்லை. நான் என்னை பற்றி சொல்லிக்கொள்வது இல்லை, ஆனால் நான் அன்றைக்கு இருந்த இடத்துலேருந்து நான் வெளியாகி வாழ்கிறது உண்மையில் வெளியாக முத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி அப்படி இருக்கிற, எப்படி இப்படி இருக்கிற, ஏலா கஷ்டம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நீயத்தோடு வந்தோம்னு சொன்னால் எல்லாம் அதுக்கு எங்களுக்கு உதவியாக நிற்கிறான், எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான், எங்களுக்கு எங்களோட பேக் போனை அங்கிட்டு இங்கிட்டு அசையாமல் வச்சுக்கொள்றதுக்கு அல்லாட உதவி கட்டாயம் கிடைக்கும். அப்போ ரசூல்லா என்ன சொல்லிக்கிறாங்க, அதுகளை பாருங்கோ, அதுகளை செய்யுங்கோ. அதே நேரம் எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் இப்படித்தான் கட்டாயம் வாழணும் என்ற ஒரு முடிவெடுத்து ஒரு நீயத்தை வச்சுக்கொண்டு நல்ல ஒரு முஸ்லீமாக அல்லாக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக வாழ்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணினோம் சென்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபையோட கட்டாயம் அல்லாஹ்வுக்கு தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதாவது மிக முக்கியமான விஷயத்தை சொன்னீர்கள், ஆசை இருந்தால் நிச்சயமாக மாறலாம். அது அதற்கு நீங்கள் ஐக்கனாக இருக்கிறீர்கள் அல்ஹம்துலில்லாஹ். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இறுதியாக இரண்டே வினாக்கள் இருக்கின்றன, அதை கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த பாடசாலையினுடைய 75 வருட பூர்த்தி, 75th அனிவர்சரி, ஒரு எஜுகேஷன் எக்ஸிபிஷன், அதாவது கல்வி கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் கூட நிறைய அறிவுகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளும். இப்படியான விஷயங்களுக்கு பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அல்லது சமூகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் இப்படியான கல்வி கண்காட்சிகள்? இல்லை கட்டாயம். இப்போ இது ஒரு எக்ஸிபிஷன் என்று சொன்னால் இதில் பிள்ளைகளால் செய்யப்பட்ட ஸ்பெஷல் விஷயங்கள். அப்போ பிள்ளைகளால் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு ஒரு எக்ஸிபிஷன் சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு
என்கரேஜ் பண்ணணும். நாங்கள் வந்து அதை பார்த்து அதில் அவங்களோட நலவுகளை சொல்லி அவங்கள புகழ்ந்து அப்படி விஷயங்கள் செஞ்சால் தான் அவங்கள இன்னும் இன்னும் வெற்றிகரமான விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கணும். அது நல்ல வழியில் இயக்கணும், அதுதான் ஆக முக்கியம். அப்போ அதுக்கு நாங்கள் அதுக்கு கூட நல்ல வழியாக இல்லையான்றதையும் எங்களுக்கு பார்க்காம சொல்லலை. வந்து பார்த்து அல்லாஹ் கிருபையோட நல்ல வழின்னு சொன்னால், நல்ல சரியான வழியில் இவங்க விஷயங்கள் செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு புகழ்ந்து அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி அவங்கள எந்தெந்த லைனில் எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலும் எந்தெந்த லைனில் தூக்கி விடலாம்னு சொல்லி பார்த்து அதை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் கட்டாயம் அல்லாஹ் கிருபையோட எங்களோட பிள்ளைகளில் இந்த இந்த ட்ராபேக் கட்டாயம் திருப்பா வானொலி நிகழ்ச்சிகள் ஒரு பாடசாலையிலே ஒரு ரேடியோ ஒழித்துக் கொண்டிருக்கிறது, உலகம் முழுவதும் எப் மூலம் எஃப்எம் மூலம், இப்படியான வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்து, இறுதியாக ஜஹிரா எஃப்எம் பற்றிய கருத்து, உங்களுடைய கருத்து? இல்லை, இது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் உண்டு. நல்ல விஷயம் சொன்னால் இதை சில விஷயங்கள் இருக்குது, நாங்கள் கட்டாயம் அதை கொஞ்சம் பாப்புலர் பண்ணணும். இல்லாட்டி நாங்கள் இங்கே செய்கிறது யாருக்கும் தெரியாது, என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம்ன்றது தெரியாது. இது நாங்கள் எப்படி செய்கிறோம், இந்த நோக்கத்துக்காக செய்கிறோம், இது நல்ல நல்ல நோக்கத்தோடு செய்கிறன்ற விஷயத்த கட்டாயம் நாங்கள் பிரபலியப்படுத்தத்தான் வரும். இப்படியான அதான் இவ்வாறான விஷயங்கள் வந்து சமூகத்திற்கு நல்லது செய்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது இப்போ உங்களுடைய இந்த பேட்டி கட்டாயம் செய்யலாம். இது இப்போ இது இதில் இப்போ இன்றைக்கி இப்போ நான் என்ன இன்டர்வியூனால எனக்கு சொல்லாது, பட் இப்படி ஒரு விஷயம் என்று சொல்லுது. இப்போ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி நேற்று முதல் நாள் இன்டர்வியூ பண்ணவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் புறமதியான விஷயங்கள். இந்த வேலைகள் அதாவது நீங்கள் நிறைய பிஸியாக இருந்தீங்க தெரியும், அதாவது உங்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் கோபப்படுத்தோம், அதாவது என்னென்ன வேலையை விட்டுட்டு வந்தீங்களோ தெரியாது, என்றாலும் கூட அல்லாஹ்வுக்காக நீங்கள் வந்தீர்கள், இந்த சமூகத்திற்காக வந்தீர்கள். ஆகவே ஜஹிரா எஃப்எம் கலையகத்திற்கு வரை தந்தமைக்கு, அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலையகத்திற்கு வரை தந்தமைக்காக ஜஹிரா எஃப்எம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாகல்லாஹு கைரன். நன்றி, முபாரக்கல்லாஹு கைரன். நேரில் இதுவரை ஹவுஃப் ஹனீஃபா அவர்களுடைய நேர்காணலை நாங்கள் கேட்டிருந்தோம். இவர் அதாவது சசி விஜயேந்திர என்ற பெயரிலே சிங்கள சினிமா உலகின் கொடிக்கட்டி பறந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தவர். 1994 மிக சிறந்த அதாவது நடிகருக்கான விருதை கூட பெற்றவர். அவர் இப்பொழுது முழுமையாக இஸ்லாமிய அழைப்பாளனாக இருந்து அவர் இஸ்லாத்தியை பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் நேரடியாக அழைத்து நேர்காணலை செய்திருந்தோம். நேரம் இப்பொழுது 3:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஜஹிரா எஃப்எம். நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். இஸ்லாமிய கீத நேரடிக்கு அதாவது நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. நேயர் விருப்ப நிகழ்ச்சியாக இஸ்லாமிய கீத நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. நிகழ்ச்சியை ஜஃபார் தொகுத்து வழங்குவார். விடைபெறும் நான் உங்கள் நண்பன் ஃபாஸ் முகமது. மீண்டும் சந்திப்போம் நேர்களே. மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் ஒரு